ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பீஸ் திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் எனக்கு கிடைச்ச தகவல், அனாலிசிஸ், மற்றவங்க சொன்னது இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அக்யூரேட்டாக சொல்கிறது ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க சொல்கிற ரிப்போர்ட் தான் 100% கரெக்ட். ஸோ மற்றவங்க சொல்கிறது, நான் உட்பட சொல்கிறது வந்து ஒரு அனாலிசிஸ், இப்படி இருக்கலாம், இவ்வளோ தியேட்டர்ஸில் இப்படி ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த அளவு கலெக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது மட்டும்தான். ஓகே, பீஸ் திரைப்படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மதியில் ரிலீஸ் ஆச்சு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் அங்கே படத்துக்கு ஜாஸ்தி வந்தது. பட் இதெல்லாம் தாண்டி, ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி, விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ நடிகிற ஒரு படம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுக்கும். பீஸ்ட் படத்துக்கும் அதுதான் நடந்திருக்கு. ரிலீஸ் ஆன அந்த ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இந்த 5 டேஸே பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில், நிறையா பெருநகரங்களில் வந்து டிக்கெட் வித்து தீர்ந்துருச்சு ஃபஸ்ட் டே. ஸோ அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 60-70 கோடி. சி, தி ஃபிகர் வந்து எக்ஸாக்ட் கிடையாது, 60-70 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமே படத்தை வந்து 800 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு 2-3 ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில், ஒரு சிலர் 38 கோடி அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சிலர் வந்து 26 கோடி, 30 கோடிக்கும் கீழே ட்வீட் பண்ணுறாங்க. பட் தெளிவாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணவங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, தளபதி விஜய் அவருடைய முந்தைய சாதனையான சர்க்கார் படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நிஜம். சர்க்கார் திரைப்படத்துடைய அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 32 கோடி. இந்த 32 கோடி ரெக்கார்டை பீஸ் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு. கேட்கலாம், 800 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் 32 கோடி தான் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா, டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் 800 ஸ்க்ரீன்ஸ் மட்டும் சொல்கிறீங்க, அது வந்து ஒர்க்கிங் டே. பெருநகரங்களில் மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, மீன்ஸ் பெரிய டிமாண்ட் க்ரியேட் ஆச்சு. காலேஜஸ் இருக்கிற சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி பெருநகரங்களில் மட்டும்தான். ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் யார் மார்னிங் ஷோ 11 o'clock ஷோ 12 o'clock போவாங்க. இவன் சிவகாசி அப்புறம் திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்களில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டே. ஏன்னா அடுத்த 4 நாட்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ வெனஸ்டே கண்டிப்பாக லீவ் போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கிற ஊர்களை. ஸோ 800 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆன பீஸ் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் 32-35 கோடிக்குள்ளே இருக்கலாம். எப்படி 32-35. பீஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆன 2 நாட்களில் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 100 கோடி, அதாவது 100 கோடியை தொற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 60-70 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 32-35 கோடிக்குள்ளே. செகண்ட் டே இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் ஆச்சு, 50% ட்ராப் ஆயிருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 30 கோடி. எப்படி ஒரு 26-32 கோடிக்குள்ளே தான் செகண்ட் டே கலெக்ஷன் பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கரெக்டாக தெரில. ஏன் அப்படின்னா, முதல் நாள் சோலோவாக உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாட்டிலேயே 800 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் செய்யப்பட்ட பீஸ் திரைப்படம் 2வது நாளில் 450 ஸ்க்ரீன் தான் ரன் ஆகிட்டுருக்கு நேற்று இருந்து. ஏன்னா KGF திரைப்படத்துக்கு 350 ஸ்க்ரீன் ஒதுக்கிட்டாங்க. ஸோ 800-350 போச்சுன்னா பீஸ்ட்டுக்கு வந்து 450 ஸ்க்ரீன்ஸ். தமிழ்நாட்டில் இப்படிங்கும்போது இதே நிலைமை தான் தெலுங்கு, ஹிந்தி பக்கம், வேர்ல்டு வைட் நிறைய இடங்களில். ஸோ பட் US படம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் 60-70 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன், 2வது நாளில் இந்த படம் 30-32 கோடி. ஸோ 2 நாட்கள் முடிவில் பீஸ் திரைப்படத்தினுடைய மொத்த வசூல் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 95-100 crores, 100 கோடி கிட்டத்தட்ட தொட்டிருக்கு. நீங்கள் பீஸ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களுமே லீவ். ஸோ அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். பட் எப்படி பார்த்தாலும் முதல் நாள் கலெக்ஷனை விட செகண்ட் டே கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நிலவரம் இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 3 நாட்கள் லீவுங்கிறதுனால படத்துக்கு வந்து இதுக்கப்புறமும் கிடைக்க போகிற வரவேற்பு, இது எல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா இந்த படத்தினுடைய பெஸ்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறமா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து இல்லைங்க நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா, ஒரு வாரம் முடிவில் 150 கோடிங்கிறது பெஸ்ட் ரிசல்ட்டுங்க. இதுதான் தி பெஸ்ட்டு. இது நல்ல ரிவ்யூஸ் வந்தால் பட் பார்க்கலாம் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சொல்லணும். இப்போ ரீசன்ட் டைமில் ரிலீஸ் ஆன புஷ்பா, RRR இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க கலெக்ஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறையா படங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ரீசன்ட் டைமில். பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற படங்கள் அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க.
எங்கள் படம் இவ்வளோ தான் கலெக்ட் ஆகிடுச்சு சொல்லி. ட்ரிபிள் ஆர் திரைப்படம் அவங்களும் வாரம் வாரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தேன். இந்த ஃபஸ்ட் வீக்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க, முதல் நாள் கலெக்ஷன், ரெண்டாவது நாள் கலெக்ஷன், அவங்க ஏரியா வைஸ் கூட ரிப்போர்ட் சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வரணும், பீஸ் ரிலீஸ் ஆகிறது மூலம் மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு. பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் அஞ்சு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரசிகர்களுக்கு அந்த வசூல் நிலவரமும் தெரியணும், ஏன்னா அப்படி தெரியாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட் சொல்லுவாங்க, வலைதளங்களில் ஃபேன்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதுதான் நடக்கும். பீஸ்ட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் வந்து ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இப்போ நான் சொன்ன ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் தான், ஒரு அனாலிசிஸ், ஒரு ட்ரேட் அனாலிசிஸ், சினிமா வியாபாரத்தில் இவ்வளோ நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி கழித்து பார்த்து ஒரு கணக்கு சொல்கிறது தான். ஸோ ப்ரொடியூசர் சொல்கிறது மட்டும்தான் உண்மையான கணக்கு, அவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்.